கப்பால கன்ற சுடதினை பிண்டத்துள் பார்ப்பாயடி கூதம்பாய் பிண்டத்துள் பார்ப்பாயடி. பிரபஞ்சத்தில் எல்லை இல்லாமல் பறந்து விருந்து கிடப்பது வான் மண்டலம்தான். எங்கிருந்து பார்த்தாலும் வான்மண்டல பகுதி வெற்றிடமாகத்தான் நமக்கு தெரிகின்றது. வான்வெளியில் ஆங்காங்கே உள்ள பலகோடி நட்சத்திர மண்டலங்களில் சூரிய மண்டலம் மிகச் சிறியது. சுய ஒளி உடைய மிகச் சிறிய ஒரு நட்சத்திரம்தான் இந்த சூரியன். பிரம்மதேவனால் தோற்று வைக்கப்பட்ட சப்த ரிஷிகளின் முதலான பிரம்ம ரிஷி மிருஷி மகரிஷி ஆவார். அவருடைய மகன் காசீபர். இவர் தட்ச பிரஜாபதியின் 13 பெண்களையும் மணந்து கொண்டார். அவர்களின் மூலம் ஜீவராசிகளை பெருக்கும் பணிகளில் இவர் ஈடுபட்டு கொண்டிருந்தார். காசீபரின் முதல் மனைவி, அவரது பெயர் அதிதி. அவருடைய முதல் மகன் வாமனன் என்பவர். அதனை அடுத்து துவாதச ஆதித்யர்கள் எனப்படும் 12 குழந்தைகள் பிறந்தன. அந்த 12 குழந்தைகளும் ஒருவராக ஐக்கியமாகி துவாதச ஆதித்யர்கள் என்று பெயருடன் சூரியன் என்ற பெயர் பெற்று விளங்கினார்கள். இந்த உலகிற்கு ஒளி தருவதும் நவகிரகண பரிபாலனத்தில் வெறுப்பு வெறுப்பின்றி சமநோக்குடன் வழிநடத்தி செல்லுவதும் இந்த சூரியன்தான். பகல் நேரங்களில் ஆதித்யன் என்றும் பானு என்றும் பகலவன் என்றும், அதே இரவில் கதிரவன் என்றும் தினகரன் என்றும் மார்த்தாண்டன் என்றும் வெய்யவன் என்றும் பல பெயர்களில் அழைக்கப்படும் இந்த சூரியனின் தந்தை காசீவர். அவருடைய தந்தைதான் மிருஷி மகரிஷி. அவர்களின் அபிமான தந்தை நான்முகன் எனும் பிரம்மதேவன். சூரியனது தாயார் அதிதி. இவருக்கு 2வது மகனாக பிறந்து இவருடைய 12 சகோதரர்களுடன் இணைந்து 13 ஒன்று சேர்ந்து ஒரு சூரியன் என்ற பெயரில் விளங்குகின்றது. அந்த 12 சகோதரர்கள்தான் இன்று நாம் ராசி கட்டங்களில் வழக்கத்தில் வைத்திருக்கும் 12 மாதங்கள், 12 ராசிகள். இந்த சூரியனின் சின்ன பாட்டனாராகிய அத்திரி மகரிஷிக்கு பிறந்தவர் சந்திரன். சந்திரனுக்கும் பிரகஸ்பதி குருவின் மனைவிக்கும் பிறந்த மகன்தான் இந்த புதன். பிருகு மகரிஷிக்கு மகனாக பிறந்தவர் சுக்கிரன். அங்கிருசு என்ற சப்தரிஷிக்கு பிறந்தவர் பிரகஸ்பதி என்று கூறப்படும் குரு பகவான். வசிஷ்ட மகரிஷிக்கு பல தலைமுறைகளுக்கு பின்னால் செவ்வாய் என்ற அங்காரகன் என்ற செவ்வாய் கிரகம் பிறந்தது. இந்த ஆதித்யன் என்ற சூரிய பகவானுக்கு மொத்தம் 4 மனைவிகள். சூரிய பகவானின் மூத்த சகோதரன் வாமனன். அவருக்கு அடுத்தபடியாக பிறந்தவர்தான் இவர். ஜம்புத்துவின் அரசனாக பதவியேற்றவர். இவர் ஜம்புத்துவின் பகுதியின் முதல் அரசன் என்பதால் இவருக்கு பின்னால் வந்த சந்ததியர்களே சூரிய குலத்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர் 7 குதிரை பூட்டிய ரதத்தின் மீது ஏறி வலம் வரும் பேறு பெற்றவர். இவருக்கு ரத சாரதியாக அருணன் என்பவர் இருந்தார். சூரிய குலத்தின் முதல் அரசனாக இவர் முடிசூடி கொள்ளும் போதுதான் சங்கை சமுக்கை என்ற பெயருள்ள த்வஷ்டாவின் மகளை இவர் திருமணம் செய்து கொண்டு பட்ட மகிழ்ச்சியாக்கினார். இவர்களுக்கு பிறகு பிரபை என்பவரையும் வைரவ நாட்டு இளவரசியும் நிழலரசி சாயாதேவி ஆகிய மூவரையும் தான் மனம் செய்து கொண்டார். இவருடைய முதல் மனைவிக்கு வைவசுதாமன், யமன், அசுவினி தேவர்கள் என்ற பிள்ளைகளும் யமுனி என்ற ஒரு பெண்ணும் பிறந்தார். இவருடைய 2வது மனைவிக்கு பிரதவன் என்பவன் பிறந்தான். இவருடைய 3வது மனைவி ரைவதநாட்டு இளவரசிக்கு பிறந்தவன் ரைவதன் என்பவன். இவரது 4வது மனைவி நிழலரசி சாயாதேவிக்கு சாவர்ணி, சனி என்ற இரு ஆண் பிள்ளைகளும் தபதி, வியட்டி என்ற இரு பெண் குழந்தைகளும் பிறந்தார்கள். இந்த குழந்தைகளில் வைவசுதாமன் என்பவர் மன்வந்தர மனுவாக மாறினார். யமன் தென் திசையின் பரிபாலனத்தை பெற்றார். சனி என்பவர் நவ கிரகங்களின் ஒருவராக பரிபாலிக்கிறார் சனீஸ்வரனாக. சாவர்ணி 7வது மன்வந்தர மனுவாக மாறினார். வியட்டி கரணங்களின் உச்சியை பெற்றாள். யமனையும்
தபதியும் நதியிலாக மாறினர். இந்த சூரியனுக்கு சந்திரனும் சுக்கிரனும் குரு பகவான் இவர் மூவரும் சிறிய தந்தைகளின் குழந்தைகளாக முறை வருகின்றனர். அதேபோல புதன் இவரது சகோதரனாக மாறுகின்றார். சனி பகவானும் ராகுகேதும் மகன்கள் முறையாக வருகின்றார்கள். செவ்வாய் என்ற அங்காரகன் கொல்லுப்பேரன் முறைக்கு இந்த சூரியனுக்கு வருகின்றார். இந்த ஒன்பது பேரும் சேர்ந்துதான் இப்பொழுது நவ கிரகங்கள் என்று வான் மண்டலத்தில் சஞ்சரித்து மனித ஜீவராசிகளும் உயிரினங்களும் இயற்கத்தையும் நிர்ணயிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிர்வாகத்தில் தன் தலைமையும் சுய ஒளியும் கொண்டவர் இந்த சூரியன் ஒருவரேதான். மற்ற கிரகங்களுக்கு சுய ஒளி கிடையாது. ஆகவே இந்த சூரியனிடமிருந்து ஒளியை பெற்றே உலகில் பிரதிபலிக்கின்றார்கள். ஆகையாலே இந்த சூரிய மண்டலத்திற்கு இந்த சூரியனே தலைவனாக இந்த வரலாற்று நாயகனாகவும் இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒளிமிகுந்த இந்த சூரியனை தன் கட்டுக்குள் வைக்கின்ற சக்தி இரண்டே நிழல் கிரகங்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. அவர்கள்தான் சூரியனின் மகனாகிய ராகுவும் கேதுவும். ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை ராகுவுடனோ கேதுவுடனோ கூடும் பொழுது தன்னுடைய முழு ஒளியையும் இழந்து கிரகண தோஷத்தால் மூன்றே கால் நாளிகை வரை இந்த உலக பந்தத்திலிருந்து பிரிந்திருக்கின்றார் இந்த சூரியன். சர்வ வல்லமை பெற்ற விஷ்ணு என்ற ஸ்ரீமன் நாராயணன் தனது அம்சமாக இருந்து கொண்டு என்னை சூரிய நாராயணன் என்ற பெயரில் அழைக்கின்றார் என்று சொல்லப்படுவதையும் பன்னிரண்டு சகோதரர்களின் மூத்தவனாக இருப்பதால் இவரை விஷ்ணு என்ற அம்சத்தில் அழைப்பதாகவும் கீதையின் பத்தாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஓராவது ஸ்லோகத்தில் அவதார புருஷனாகிய ஸ்ரீமன் கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகின்றார். நாம் இப்பொழுது வழக்கில் வைத்திருக்கும் பன்னிரெண்டு மாதங்களும் பன்னெண்டு ராசிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சூரியனும் அவருடைய சகோதரரது பெயரும் இருக்கின்றது. மேஷராசியிலே அம்சுமான் என்ற பெயருடனும் ரிஷபராசியிலே தாதா என்ற பெயருடனும் மிதுன ராசியில் சவிதா என்ற பெயருடனும் கடகராசியில் அரியமான் என்ற பெயருடனும் சிம்மராசியில் விஸ்வான் என்ற பெயருடனும் கன்னிராசியில் பகன் என்ற பெயருடனும் துலாராசியில் பர்ஜன்யன் என்ற பெயருடையும் விருச்சக ராசியில் த்வஷ்டா என்ற பெயருடனும் தனுசு ராசியில் மித்ரன் என்ற பெயருடனும் மகர ராசியில் விஷ்ணு என்ற பெயருடனும் கும்பராசியில் வருணன் என்ற பெயருடனும் மீனராசியிலே பூஷா என்ற பெயருடனும் விளங்குகின்றார் இந்த சூரியன். இந்த நவகிரக பரிபாலனத்திலே சூரியனை தலைமை கோளாக கொண்டு அவரை சுற்றி இயங்கும் கோளாக புதன் சுக்கிரன் குரு இந்த மூவரையும் கிரக கோலங்களில் முழு சுபர்கள் என்ற பெயரை நிரந்தரமாக இருக்கும்படி செய்திருக்கின்றார்கள். அதன் பிறகு செவ்வாய் சனி ராகு கேது என்ற நால்வர் அசுப கிரகங்களாக கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதன் பிறகு சந்திரன் என்பவர் வளர்கின்ற தன்மையும் தேய்கின்ற தன்மையும் இருப்பதால் அவர் பாபருடன் சேரும்போது பாபியாகவும் சுபருடன் சேரும்போது சுபராகவும் பரிபாலிக்கிறார் இந்த கிரகோளங்களில். ஆனால் இந்த நவகிரக பரிபாலனத்திற்கு வரும் முன்னதாகவே சூரிய பகவானுக்கு இந்த சுக்கிரன் செவ்வாய் சனி ராகு கேது என்ற ஐந்து கிரகங்களிடம் தீராத பகையும் குரோதமும் இருக்கின்றது. அதற்குண்டான காரணமும் இருக்கின்றது. வரலாற்று கதைகளும் இருக்கின்றது. இதன் காரணத்தை ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த பதிவிலே உங்களுக்கு நான் கொடுக்கவிருக்கின்றேன். அதை புரிந்து கொண்டாலே இந்த நவகிரகங்களின் கோலங்கள் நம்முடைய வான்வெளி சாஸ்திரங்கள் எதற்காக எழுதப்பட்டது, ஜோதிடம் என்பது எதற்காக, அந்த கிரகங்கள் நம்முள் இருந்து என்ன செய்கின்றது, அண்டத்தில் இருக்கின்ற அந்த கிரக கோலங்கள் பிண்டத்திலும் என்னவாக இருக்கின்றது, சூரியன் நம்ம உடலில் என்னவாக இருக்கின்றது, எந்த உறுப்பாக செயல்படுகின்றது, எந்த நேரத்தில் நமக்கு பலம் தருகின்றது, பலத்தை இழக்கச் செய்கின்றது, எதற்காக நாம் ஜோதிடம் பார்க்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், சூரியனை வணங்குவது எதற்காக, சூரிய வணக்கம் என்பது எதற்காக வந்தது என்று ஒவ்வொன்றிற்கும் வரலாற்றில் அழியாத காரணங்களும் கதைகளும் நிச்சயமான அசைக்க முடியாத உண்மைகளும் இருக்கின்றது என்பதை உணர்ந்து நம்மளுடைய வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். பார்த்தாலே போதுமானது. நமக்கு வாழும் வழியும்
நல்வழியும் பிறக்கும் என்று இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.